அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு எக் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 6 எக் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது போக ஒரு 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம வேக வச்ச அந்த எக்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணணுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்கங்க. அது வந்து கருகிடக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். எக்கை வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா இப்படி க்ராஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆயிலில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு எக்கு ஃப்ரை ஆகிற வரையும் நம்ம நல்லா வந்து ரொட்டேட் பண்ணி பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மசாலா எல்லாம் உள்ளே ஏறி நல்லா வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு பேனில் நம்ம வந்து 1 ஸ்பூன் ஆயிலும் 2 ஸ்பூன் கீ எடுத்துக்கலாங்க. அதில் 2 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி லீஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடல் பாசி, இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 3 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிறக்காண்டி 1 ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அது போக ஒரு 2 மிளகாய், இதையும் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து நீங்கள் சால்ட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவை அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டீஸ்க்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்ட அப்புறம் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து 2 கப் ரைஸுக்கு அதுக்கு டபுள் மடங்கில் 5 கப்ஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ண போது நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் சால்ட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ண அப்புறம் அந்த மசாலா, அந்த ஆயில் எல்லாமே சேர்த்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணி ஒரு நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே அழகாக குக் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ சைட்ஸில் இருந்து மெதுவாக நீங்கள் வந்து எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த கீ மெல்ட் ஆகி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற வரையும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ கம 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 கமனு மனத்தோட சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான ஒரு எக் பிரியாணிங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆனியன் ரைத்தா மட்டுமே போதும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து உங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே அசந்து போயிடுவாங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். கண்டிப்பாக நம்ம பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.